So now we see part 6, 9th standard English grammar exercise பார்த்துட்டுக்கிறோம். Page number 91, active voice to passive voice ல, Roman letter 1 ல, 6 to 10, last class ல, 5 வரிக்கும் பார்த்தோம். இப்ப வந்து 6 to 10, we see the question now, here, 6th question, begin the work tomorrow. You are seeing this question, convert the following active sentence to passive sentences by supplying an appropriate passive verb form. We are using passive verb form and fill the given fill-ups. You see the sixth one. Begin the work tomorrow. நாளைக்கு அந்த வேலையை செய்யி. அப்பு என்ன வரும்? The work will be, sorry. இது வந்து order form. So order form வருப்பு, you are starting with let and வரும். அந்த ரூல்ஸ்லாம் அப்புறமா பார்க்கலாம். பட் இதில் வந்து இந்த டேஷில் எது ஆப்டாக பொருந்தும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த லெட் அப்படின்னாவே கண்டிப்பாக இங்கே என்ன வரணும், பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். ஏன்னா இதனுடைய பேட்டர்ன் எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, லெட் அப்படின்னு வர்றப்போ இந்த இடத்துல பீன் வந்து தேர்ட் ஃபார்ம் வரும். பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆர் லெட் ப்ளஸ் பி ப்ளஸ் வி த்ரீ, இதுதான் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர். லெட் அப்படின்னு வர்றப்போ இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது, பி பி வரக்கூடியது இது ஒன்று தான், மற்ற ரெண்டை பார்க்கவே வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் சி த செவன்த் ஒன், தே ஸ்பீக் இங்கிலீஷ் இன் நியூசிலாந்து. யூ ஆர் கிவன் தே ஸ்பீக் இங்கிலீஷ் இன் நியூசிலாந்து. இங்கிலீஷ் இப்போ வேர்ப் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வேர்ப் வந்து ஸ்பீக். ஸ்பீக்னு வர்றப்போ எத்தனை வேர்ப் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு வேர்ப் இருந்தால் தென் பேசிவ் வாய்ஸில் டபுள் வேர்பாக சேஞ்ச் ஆகும்னு தெரியும். இப்போ இங்கே எல்லாமே ரெண்டு இருக்குது, இங்கே மூணு இருக்குது, அப்போ இதை வேண்டாம். இப்போ இந்த ரெண்டில் எது வந்து நமக்கு செலக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஐஎன்ஜி வருது. கண்டிப்பாக நமக்கு இங்கே கொஸ்டினில் ஐஎன்ஜி வந்திருந்தால் தான் ஆன்சர்லேயே நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் பார்க்கணும். அப்போ இது கண்டிப்பாக இல்லை. அப்போ இந்த ஆன்சர் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ இதை ரூல்ஸ் படியே பார்த்தோம்னா கூட, ஸ்பீக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த ரூல்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ இடத்துல இது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இங்கே என்ன வரும், ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். ப்ளூரலாக இருந்தால் ஆர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், சிங்குலராக இருக்கிறப்போ ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கம்மிங் டு த எயித்து கொஸ்டின், ஹிஸ் ஆட்டிடியூட் ஷாக்டு மீ. அவனுடைய ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப வந்து என்னால் நம்பவே முடியல, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ இந்த இடத்துல ஐ டேஸ் பை ஹிஸ் ஆட்டிடியூட். பைனாவே அது கண்டிப்பாக வந்து பேசிவ் வாய்ஸாக இருக்கும், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். நம்மளுடைய மெயின் ஒர்க் என்ன, வேர்ப் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேர்ப் வந்து சாரி ஆட்டிடியூடு வேர்ப் இல்லை, ஷாக்டு வேர்ப். அப்போ இங்கே ஒரு வேர்ப், ஒரு வேர்பாக இருந்தால் பேசிவ் வாய்ஸில் நமக்கு டபுள் வேர்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இந்த இடத்துல ஷாக்டு வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ சின்ஸ் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ், நமக்கு ஏற்கனவே ரூல்ஸ் பார்த்துருக்குறோம், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அல்லது வேர் வரும். வேணால் இந்த இடத்துல காமிக்கிறேன். இங்கே சிம்பிள் பாஸ்டில் இங்கே பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், ப்ளூரலாக இருந்தால் வேர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அக்கார்டிங் டு தட் இந்த இடத்துல வந்து இங்கே சிங்குலராக இருக்குது. அப்போ நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம்ங்கிறது வரும். இது மூணு வெர்பு, இது வராது, ஹேடும் வராது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். நவ கமிங் டு த நைன்த் ஒன், ஷீ ஹேட் ஆல்ரெடி சென்ட் த பார்சல். அப்போ இங்கே வேர்ப் வந்து ஹேட் சென்ட், இந்த ஆல்ரெடிங்கிறது கவரி பண்ணதை, இந்த ரெண்டும் தான் வேர்ப். அப்போ ரெண்டு வேர்ப் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸாக மாறுறப்போ மூணு வேர்பம் வரும். ஹேட் வந்தாவே நடுவில் நமக்கு என்ன வரும், பீன் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், இந்த இடத்துல ஹேடு ஹேட் வந்ததுன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணணும், பீன் வர்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே பீன் வர்றது எது, ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஆப்ஷன் ஏ, இது வந்து நமக்கு சாரி
இந்த இடத்துல ஹேஸ் இருக்குது, நம்ம க்வெஸ்சனில் ஹேட் இருக்கு இல்லையா, அப்போ இதுதான் வந்து கரெக்டானது. ஹேட் ஆல்ரெடி பீன் சென்ட். அண்ட் சி த லாஸ்ட் ஒன், ஹர் சைலன்ஸ் ஒரிஸ் மீ. இந்த இடத்துல வேர்ப் இது ஒரிஸ், கவலைப்பட்டான். ஸோ இந்த இடத்துல சிங்கிள் வேர்பு. அப்போ சிங்கிள் வேர்பு நமக்கு பேசிவ் வாய்ஸ் அப்போ எத்தனை வேர்பாக மாறும், டபுள் வேர்பாக மாறும். அப்போ இங்கே ரெண்டு வேர்பு இருக்கிறது நமக்கு என்ன வருது, இந்த பை இல்லாதனால அவங்க பை சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வேர்போட எஸ் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாரு, இந்த இடத்துல இருக்கு பாரு, வேர்போட எஸ் வந்தால் இட் ரெஃபர்ஸ் டு ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் ஈஸ் அல்லது ஆர், சிங்குலராக இருந்தால் ஈஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சிங்குலர் ப்ளூரலுக்கு ஸ்பெல்லிங் கம்மியாக வர்றது சிங்குலர், சிங்குலர் ஃபார்முக்கு ஸ்பெல்லிங் அதிகமாக வர்றது ப்ளூரல் ஃபார்முக்கு. இதுக்கு த்ரீ லெட்டர் வேர்ட், இது டூ லெட்டர் வேர்ட். ஸோ இந்த டூ லெட்டர் வேர்டு வந்து நமக்கு சிங்குலர் ஃபார்முக்கு வரும், இது வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு வருங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐங்கிறது சிங்குலர் வரும். அப்போ இந்த இடத்துல ஆம், கண்டிப்பாக இந்த ஹாவ் வந்து வராது. இங்கே வந்து ஐஎன்ஜி இருக்குது, ஐஎன்ஜி இருக்கிறப்ப இது கண்டிப்பாக நமக்கு இல்லை, ஏன்னா இந்த க்வெஸ்சனில் இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்மே இல்லை. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஒன், ஆம் ஒரீடு. இந்த இடத்துல வந்து ஆம் ஒரீடு அப்படிங்கிறத கரெக்ட் ஒன். ஸோ இதோட இந்த டைப் வந்து ஓவர். அடுத்த கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.